அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான எபிசோட். இந்த எபிசோடு எதை பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்புகள் வரும்பொழுது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, யாராவது கோபமாக பேசும்போது எனக்கு கோபம் வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க தானே, என் காதில் கூட கேட்குது. அப்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், உடம்பில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து, ஒரு 5 நோய் சொல்கிறாங்க, ஒரு 6 நோய் சொல்கிறாங்க, சுகர் இருக்குது சொல்கிறாங்க, ப்ரெஷர் இருக்குது, கிட்னியில் பித்தப்பையில் கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பித்தப்பையில் கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இப்படியே ஒரு 5 விதமான உடலில் ஒரு நோய் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வருமா? இரக்கம் வருமா? கோபம் வருமா? பாவம் வருமா? ஷோ பாவம் அப்படி தானே சொல்லுவோம், அப்படின்னு சொல்லி இரக்கம் வரும் இல்லையா? அது போல் கூட மனதில் இருக்கக்கூடிய நோய் தான் இந்த கோபம், இந்த மோகம், இந்த அகங்காரம், இந்த பேராசை இல்லையா? ஸோ இது எல்லாமே பொறாமை, இது எல்லாமே மனதில் இருக்கக்கூடிய ஒரு நோய். அந்த மாதிரி நோயில் இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன வரணும்? கோபம் வரக்கூடாது, பாவம் வரும். ஷோ பாவம், உங்களுக்கு எவ்வளோ நோய் இருக்குது. கோபங்கிற ஒரு நோய் இருக்குது, பொறாமைங்கிற ஒரு நோய் இருக்குது, அகங்காரம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, பேராசை அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. ஸோ இவ்வளோ நோய்களை வச்சுருக்காங்களே, பாவம் இவங்க மனசை இவங்க சரியாக கவனிக்கவே இல்லை போல இருக்குது. மனசில் இவ்வளோ நோயை சுமந்துட்டு வாழ்கிறாங்க, ஆனால் இவங்களால எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? இவங்கள பார்த்தா ரொம்ப இரக்கம் வருது, ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோபமே வரக்கூடாது, ஏன்னா அது மனதில் இருக்கக்கூடிய நோய். அப்போ அந்த நோயை பார்த்து ஒரு மனிதன் கோபமாக கத்தும் பொழுது, ஆஹா எவ்வளோ நோய், பாவமாக இருக்கு, இப்படியா வச்சுருப்பாரு மனசை, மனுஷன் இப்படியா மனசை வச்சுருப்பார், இவ்வளோ கோபங்கிற நோயோடு வச்சுருக்காரு, இவர் இவர் சரியாகவே கவனிச்சுக்கல போல இருக்கு, சரியாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல போல இருக்கு இவர் மனசுக்கு. ஏன்னா அப்படி நாம் என்ன பண்ணணும், அந்த கோபத்தை பார்த்து இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பாவப்படணும், அவங்கள பார்த்து இறக்கப்படணும். உடம்பில் இருக்கிற நோய் இருக்கிறவங்கள பார்த்து எப்படி இறக்கப்படுவோமோ அது போல் மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த நோய்களை பார்த்தும் நாம் என்ன பண்ணக்கூடாது, கோபமே படக்கூடாது, நாம் இறக்கப்படணும். பாவம், உங்களால் அன்பாக நடந்துக்க முடியல தானே, அன்பாக பேச முடியல தானே, பொறுமையாக பேச முடியல தானே, பொறுமையாக பேச முடியல, இனிமையாக பேச முடியல, அன்பாக பேச முடியல தானே. அப்போ இவங்க மேலே எனக்கு ரொம்ப இரக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம மனம் அவங்கள பார்த்து இறங்கணும், நாம் அவங்கள பார்த்து பாவப்படணும், மாறாக கோபப்படக்கூடாது. இப்படி நீங்கள் ஒரு உணர்வு நிலையிலிருந்து நீங்கள் செய்ததான் பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக கோபமே வராது, அவங்க மேலே கண்டிப்பாக இரக்கம் வரும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.